வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை, அத்தியாயம் 12. நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் சுபாசினி என்று பானுகோபர் கூற, அவர் மனைவி அவரை பார்த்தார். என்ன, நான் மட்டும் வெளியேறி இருக்க வேண்டும்? இந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு வெளியேறியது என் தவறு. நீங்கள் மட்டும் வெளியேறி இருக்கவே முடியாது. இந்த கூட்டத்தை நீங்கள் அழைக்கவும் இல்லை. அவர்களாகவே நீங்கள் வெளியேறியவுடன் உங்கள் பின்னே வந்து நின்று கொண்டார்கள். உங்களால் அவர்களை தடுத்திருக்க முடியாது. நீங்கள் இல்லையெனில் அவர்கள் காந்தலூர் சாலையை விட்டு வேற எங்கேயாவது போயிருப்பார்களே தவிர, மகா உபாத்தியாயர் தலைமையில் தாட்சாயினின் அதிகாரத்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவும் உண்மைதான். பானுகோபர் தன் மனைவி சுபாஷினி பேசுவதை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அவளை சமாதானப்படுத்த வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அவள் எதற்கும் சமாதானமாக கூடியவள் அல்ல. அவளை யாரும் எதன் பொருட்டும் சமாதானம் செய்துவிட முடியாது. சரி, நீங்கள் உணர்ந்தால் சரி. இப்பொழுது தாக்குவார்களோ என்ற பயம் இருக்கிறது. ஆமாம், எனக்கும் இருக்கிறது. ஏன், தாட்சாயினி உன்னிடம் ஏதாவது சொன்னாளா சுபாசினி? இல்லை, ஆனால் ஒரு பார்வை பார்த்தாள். எப்படி? உன்னை அழித்து விடுகிறேன் பார் என்ற மாதிரியே பார்த்தாள். பார்வை இப்படி பேசுமா? வெகு நன்றாக பேசும். பெண்கள் பார்ப்பது பெண்களுக்கு நன்றாகவே தெரியும். இல்லை சுபாஷினி, நீ தாட்சாயினி பற்றி அதிக கற்பனையில் இருக்கிறாய். இல்லை இல்லை, பெண்களை பற்றி ஆண்களுக்கு எதுவுமே தெரியாது. பெண்களின் பார்வை பற்றி ஆண்கள் கவனித்ததே இல்லை. பெண்களுடைய சமிக்கைகள் என்ன என்று ஆண்கள் ஒருபோதும் அறிந்ததில்லை. பெண்களை பெண்கள்தான் உணர்ந்து கொள்வார்கள். தாட்சாயினி யார் என்று எனக்கு தெரியும். என்ன சொல்கிறாள் தாட்சாயினி? இந்த இடத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்கிறாள். ஏன், நீங்கள் இருக்கும் வரை அவளுக்கு உறக்கம் வராது. என்ன பேச்சு இது? நீங்கள் போட்டிக்கடுகை துவங்கப் போகிறீர்கள் என்று அவளுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அந்த போட்டிக்கடுகை விரிவடைந்தால் என்ன ஆகும் என்று அவள் யோசித்திருக்கக்கூடும். 5 வருடத்தில் மிக பலமாக கோட்டைபுரம் ஆகிவிட்டால் பிறகு காந்தலூர் சாலை தலையெடுப்பது கடினம் என்பதை மகா உபாத்தியாயர் யோசித்திருக்க மாட்டார். ஆனால் தாட்சாயினி யோசித்திருக்கிறாள். அதனால் தான் மகா உபாத்தியாயரை தூண்டிவிட்டு இங்கு வந்திருக்கிறாள். மகா உபாத்தியாயரை அவள் தூண்டிவிட்டாள் என்பதை நீ கேள்விப்பட்டாயா? இல்லை இல்லை. அதுவும் ஊகம்தானா? ஊகமில்லை, இது ஒரு தெளிவான கண்டுபிடிப்பு. எனக்கு புரியவில்லை சுபாசினி, சரியாக சொல். எல்லா சீர்வரிசையோடு மறைத்தபடி பேய்கடுகு கொண்டு வந்திருக்கிறாள். பேய்கடுகா? ஆம், பேய்கடுகு. ஒரு சிறிய மரப்பெட்டியை சுபாசினி காட்டினாள். அதற்கடியில் 20-30 மிகச்சிறிய விதைகள் இருந்தன. ஆமாம், பேய்கடுகுதான் இது. எங்கிருந்தது? தரையில் சிதறி கிடந்தது. யார் எடுத்தார்கள்? நமது பெண்கள் தான். யாரோ உள்ளே வரும்போது பேய்கடுகு போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அடி பாவிகளா! ஒரு இடத்தை நிர்மூலமாக்க வேண்டுமென்றால் இதை இவள் விதைத்திருக்கிறாள் என்றால் இவள் சமாதானத்துக்கு வரவில்லை என்று தெளிவாக தெரிகிறதே. சரி, இதை ஏன் என்னிடம் அப்பொழுது உடனடியாக சொல்லவில்லை? சபை நடுவே சொல்லும் விஷயமா இது? எல்லோரும் கலவரப்பட மாட்டார்களா? நீங்கள் எப்பொழுது தனியாக வருவீர்கள் என்று காத்திருந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆறுடன் பார்ப்பதில் முறையாகவும் கவனமாகவும் இருந்து விட்டீர்கள். வெளியே யானையின் கூக்குரல்கள் கேட்கின்றன, அது பற்றியும் கவலையோடு இருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் வீட்டுக்கு வந்தீர்கள், அதனால்தான் உங்களிடம் இப்போது சொல்லிவிட்டேன். சரி, புரிகிறது. அவள் நம்மோடு மறைமுகமாய் யுத்தம் ஒன்று என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டாள், அதுதானே? ஆமாம், நம்மால் யுத்தம் செய்ய முடியுமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. ஏன் முடியாது என்கிறார் சுபாஷினி? இல்லை, சிறிய குழந்தைகளும் இளைஞர்களையும் வழிபோட நான் விரும்பவில்லை. காந்தலூர் சாலையில் எண்ணிக்கையில் அதிகமான வீரர்கள். அந்த வீரர்கள் இங்கு வந்து நம்முடைய குழந்தைகளை தாக்குவது நல்லதல்ல. காந்தலூர் சாலை மாணவர்களே நம்மை வெட்டினால், நாம் காந்தலூர் சாலை மாணவர்களை வெட்டினால் மிகச் சிரிப்பாக போகும். அந்தணர்கள் அடித்துக் கொண்டு சாகிறார்கள் என்று பாண்டியனும் மிக குறிப்பாய் சோழனும் வாய்விட்டு சிரிப்பார்கள். சேர மன்னனோ செய்வதறியாது கைப்பு செய்வான். சரி, என்ன செய்யலாம் என்கிறாய் சுபாஷினி? இந்த இடம் விட்டு போய்விடலாம். எங்கே? அதை நீங்கள் தீர்மானியுங்கள். பிரசன்னம் முடிந்ததும் ஒருவர் வந்து அருகே நின்றார். என்ன சொல்கிறது பிரசன்னம்? ஆபத்து என்கிறது. எதனால்? மிருகத்தால். மிருகமனில் யானையாக இருக்கலாம் என்று சொல்கிறது பிரசன்னம். சரி, ஆறுடன் சொல்பவன்? மனிதர்களால் ஆபத்து என்று தெள்ள தெளிவாக சொல்கிறான். மிருகத்தால் ஆபத்து இருக்கிறதா என்றால் தெரியாது என்கிறான். ஆனால்
ஆபத்து வெகு நிச்சயம் மனிதர்களால் வந்துவிட்டது என்று சொல்கிறான் அவன். அடே, அந்த பெண்மணி என்ன சொல்கிறாள்? அவள் இன்னும் மௌனத்தில் இருக்கிறாள், எதுவும் பேசவில்லை. குறி சொல்பவள் என்னிடம் ரகசியமாக வந்து மற்றவர்களை வெளியேக போகச் சொல்லுங்கள் என்றாள். ஏன் என்று கேட்டேன். நல்ல விஷயங்கள் வரவில்லை. காமவெறி பிடித்த ஒரு அந்தன பெண்மணி பற்றி உள்ளுக்குள்ளே குமுறி குமுறி வருகிறது. இதை சபையிடம் எப்படி சொல்வது என்று சொல்கிறாள் அவள். என்னதான் அவள் சொல்லால், அதையாவது சொல். உங்களிடம் தாட்சாயினி மண்டிகிட்டு அழுததாகவும் நீர் மறுத்ததாகவும் அதனாலேயே அவள் கோபமடைந்ததாகவும் சொல்கிறாள். பானுகோபர் அமைதியாக இருந்தார். சுபாஷினி திடுக்கிட்டாள். வந்தவர் தலைகுனிந்து நின்றிருந்தார். ஆம், அது உண்மைதான் என்றார் பானுகோபர். என்ன மறுத்தீர்கள்? அவள் என்ன கேட்டாள்? தன்னை கொடுக்க தயாராக இருக்கிறேன், என்னோடு சங்கமித்திரு என்று சொன்னால் நான் மறுத்துவிட்டேன். இப்படி அந்த பெண் சொல்வதற்கு என்ன காரணம்? அவள் நல்ல குலத்தில் பிறந்தவள் தானே? எல்லாம் சரிதான். மிகப்பெரிய பலவீனம் ஒன்று இப்பொழுதுதான் தெரிய வந்தது. என்ன அது? மகா உபாத்தியாயர். பானுகோபர் அவளை திரும்பி பார்த்தார். சுபாஷினி, இந்த விஷயத்தை எனக்கு தாட்சாயினி சொன்னாள். இதை சொல்லித்தான் காலில் விழுந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். இது உன் விதி, இதை நான் ஏற்க இயலாது, எனக்கு இதில் ஒப்புமை இல்லை என்று மறுதளித்தேன். மறுநாள் மறுபடியும் கெஞ்சினாள். நான் மீண்டும் மறுதளித்தேன். அவள் ஆபாசமான ஒரு சைகை செய்தாள். என்ன அது? தன் புடவையை அவிழ்த்து போட்டுவிட்டு இடுப்பில் கட்டியிருக்கிற சிறு துண்டுடன் தரையில் ஓங்கி அடித்து சத்தியம் செய்தாள். என்னோடு இன்று மாலைக்குள் நீ கூடவில்லை எனில் நான் உன்னை அழிப்பேன் என்று சொன்னாள். நான் முகம் திருப்பி வெளியே வந்து விட்டேன். அடி பாவி! இதோ அழிக்க ஆரம்பித்து விட்டாள். நீங்கள் ஏன் இதை சொல்லவில்லை? நீ ஏன் இதை கண்டுபிடிக்கவில்லை? பெண்ணின் பார்வை பெண்ணுக்கு தெரியும் என்று இப்போது சொன்னாயே. இப்படியெல்லாம் நடந்தது என்று உனக்கு தெரியவில்லையா சுபாஷினி? ஐயா, ஓலை வந்து விட்டது. அந்த பெண்மணி எடுத்து கொடுத்த ஓலையை ஒருவன் எடுத்து வந்தான். விளக்கு வெளிச்சத்தில் பானுகோபர் அதை படித்தார். நாகர்களால் ஆபத்து விலகு என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன இது? நான்கு விதமான விஷயங்கள் வெளிவருகின்றனவே. பிரசன்னம் மீண்டும் குழப்புகிறதே. விலகு என்று ஓலை வந்து விட்டதல்லவா? விலகி விடுவதுதான் உத்தமம். அதுதான் நமக்கு நல்லது. விலகி விடுவதென்றால் இந்த இடத்தை விட்டு வேகமாக நகர்வதுதான். எப்போது விலகுவது? உடனே, இப்பொழுதே. இது தசமி திதி. சந்திரன் வளர்வரை நோக்கி இருக்கின்ற பத்தாவது நாள். வெளிச்சம் இருக்கிறது. கையில் கிடைத்தவற்றை எடுத்துக்கொண்டு நாம் இந்த இடத்தை விட்டு நகர்ந்து போவோம். நாகர்கள் ஆபத்து என்றால் நாகர்கள் இருக்கிறவன் போய் மாட்டிக்கொள்ளவா? கோட்டை பாதுகாப்பல்லவா? இல்லை, விலகு என்று போட்டிருக்கிறது. அதுவே முக்கியம். பூவை போல சப்தமில்லாமல் இந்த இடம் விட்டு நாம் போய்விடுவோம். மறுபடியும் ஒன்றை அவளை கேட்கற்றுள். எந்த திசை நோக்கி நாம் போக வேண்டும் என்று பிரசன்னம் கேள் என்று பானுகோபர் சொல்ல மறுபடியும் சோழிகள் உருட்டப்பட்டன. தெற்கு நோக்கி போய் தெற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போக சொல்லியிருக்கிறது. நல்லது. நமது கோட்டை வாசல் தெற்கு நோக்கி தான் இருக்கிறது. கோட்டை வாசல் வழியாகவே உள்ளே வந்தோம். கோட்டை வாசல் வழியாகவே வெளியே போகின்றோம். எல்லோரையும் எழுப்பு. என்னென்ன எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொள்ள சொல். உணவு பண்டங்கள் அதிகம் வேண்டாம் என்றும் சொல். நாம் இந்த இடம் விட்டு போகப் போகிறோம். வண்டிகள் வேண்டுமா? இல்லை, குதிரைகள் போதும், கழுதைகள் போதும், எருதுகள் போதும். மலைப்பாதைகளை வண்டிகளை வைத்துக் கொண்டு கடப்பது கடினம். பாதை சேராகவும் புதர்கள் மிகுந்ததாகவும் இருக்கும். வண்டிகள் உடைந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே முடிந்தவரை மூட்டைகளை எருதிலோ குதிரையிலோ அல்லது கழுதியின் முதுகிலோ சுமந்து வர செய்யலாம். நுணுக்கமானவற்றை நம் முதுகில் நாம் தூக்கிக் கொள்வோம். எனக்கும் ஒரு மூட்டை கொடுங்கள். சகலரும் மூட்டை சுமக்க வேண்டும் என்பது விதி என்றார் பானுகோபர். குறி சொல்பவள் வர முடியாது என்று மறுதளித்து விட்டார். ஏன், அவளுக்கு கண் பார்வை சரியில்லை என்பதாலா? இல்லை, இங்கு அவள் விசாரிக்கப்படுவாளாம். அப்பொழுது தவறான தகவல் கொடுத்து வேறு பக்கம் வருபவர்களை அனுப்பிவிடலாம் என்று கூறுகிறார். கடவுளே, உயிர் தியாகமா? எதற்கு இது? இல்லை, அவளை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று அவள் சொல்கிறாள். இல்லை, செய்து விடுவார்கள். தவறான தகவல் சொன்னதை விரைவில் கண்டுபிடித்து அவளை சாட்டையால் அடித்தே கொன்று விடுவார்கள். அப்பா, தப்பித்து விடுவேன் என்று சொல்கிறாளே அவள். சரி, தேவி அருள் புரியட்டும், பரசுராமர் காக்கட்டும். கிளம்புங்கள், கால் நாளிகையில் கிளம்பு. அந்த கோட்டை உரத்து அந்தன இளைஞர்கள் பரபரப்பானார்கள். யானைகளோ ஒன்றோடு ஒன்று முட்டி மோதிக்கொண்டன. ஒரு பெண் யானை சுற்றி சுற்றி வந்து எல்லா யானைகளையும் அடித்து இழுத்தது. ஆண் யானைகள் அந்த பெண் யானைகளின் வெறியைக் கண்டு பயந்தன. தும்பிக்கையை துளாவி பெரிதாக பிளறின. குட்டிகள் எங்கே என்று தேடின.
மெல்ல மெல்ல வெள்ள வாசனையை நோக்கி முன்னேறின. ஆற்றில் இறங்கி தரையை தடவி தடவி குட்டிகள் எந்த திசையை நோக்கி இழுத்து போகப்பட்டதோ அந்த திசையை நோக்கி யானைகள் நகர்ந்தன. பெரிய மலைகள் நகர்வது போல நகர்ந்தன. ஆற்றங்கரையில் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நீர் சொட்ட சொட்ட மேலேறின. 140 யானைகள் கோபமும் அகங்காரமும் புதர்களை மிதித்துக் கொண்டு காட்டு மரங்களை முட்டி உடைத்துக் கொண்டு வழி ஏற்படுத்தி முன்னேறின. 140 யானைகள் கரையேறி அமைதியாய் நின்றன. தொலைவில் குட்டிகள் குரல் கொடுப்பது அவைகளுக்கு நன்றாக தெரிந்தது. ஒரு பெரிய ஆண் யானை மற்ற யானைகளை நிறுத்தி வைத்துவிட்டு மெல்ல மெல்ல முன்னேறி உற்று பார்த்தது. மனிதர்கள் பல திசையிலும் நகர்ந்திருப்பதை அந்த யானை உணர்ந்து கொண்டது. செடிகளை தடவி செடிகள் உடைந்திருப்பதை பார்த்து எந்த திசையில் யார் போயிருக்கிறார்கள் என்று கவனித்தது. தொலைவே, வெகு தொலைவே வானத்தில் வெளிச்ச அசைவுகள் தென்பட்டன. புகை மூக்கை நெருடியது. யானைகள் அதிகம் சப்தம் எழுப்பாது மெல்ல மெல்ல கோட்டையை நோக்கி முன்னேறின.